வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ராஜ்குமார் பாண்டியன். எஸ், சைக்காலஜிங்கிறது எப்பயுமே வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு மனநலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் சொல்வதல்ல. முழுக்க முழுக்க நம்மளுடைய ஹேபிட் வந்து எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய செய்கைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு உணர்வில் இருக்கோம், எந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது என்னை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கு, என்னை வந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விதமான சைக்கோ அனலைசிஸ் அனலைசிஸ் தியரியெல்லாம் வந்து கொண்டதான இந்த சைக்காலஜிங்கிற இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சயின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா, அட்லீஸ்ட் அஃப்கோர்ஸ் எஸ் நீங்கள் அந்த தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, ஒரு படத்தை எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லாமல் நான் ஒரே படத்தை 5 தடவைக்கு மேல் நான் பார்க்கிறேன், அல்லது 3 தடவைக்கு நேரம் நான் பார்க்கிறேன்னு சொன்னால் இதற்கு என்ன ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். பொதுவாகவே வந்து சயின்ஸில், ஈவன் காமர்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபிலாசபி இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், டிப்ரிசியேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து 1 or more கன்சம்ஷனுக்கு மேலே நம்ம கொண்டு போகும் பொழுது, ஒரே விஷயத்தை 2-3 தடவைக்கு மேலே நாம் கொண்டு போகும் பொழுது, ஒரு தடவைக்கு முதல் தடவை பார்க்கக்கூடிய அந்த அந்த வேல்யூங்கிறது 2வது தடவை பார்க்கும் பொழுது டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு, அது மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். தேர்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் வந்து கம்மியாக இருக்கும். 4th time பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு சலிப்பு அப்படிங்கிறதே வந்து, 5th time கூப்பிட்டாலும் நம்ம வரமாட்டோம், ஐயோ வேண்டாம் எதுக்கு அதையே போய் பார்த்துக்கிட்டு, ரொம்ப போரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருந்தாலும் தேர்ட் டைமுக்கு மேலே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு போர் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நார்மல் மென்டாலிட்டி. பட் இந்த மாதிரி ஒரு நார்மல் மென்டாலிட்டி நாம் இல்லாமல் நாம் ஏன் ஒரே ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை 6 தடவை வந்து நம்ம பார்க்குறோம்? டைம் கிடைக்கும் போதெல்லாம் அது ஒரு டைம் பாஸ்க்காகவே நம்ம பார்க்குறோம். அப்படி என்ன அந்த படத்துக்கும் நமக்குமான கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஈவன் அது வந்து ரொம்ப எமோஷனல் படமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய அப்பாவை பற்றி படம் இருக்கிறது, என்னுடைய அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஸோ அப்பாவை டிஸ்கிரைப் பண்ணுற படம் அப்படிங்கிறதுனால பார்க்குறேன்னா கூட ஒரு லாஜிக்கலாக அது ஓகேன்னு சொல்லும். பட் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ அந்த மணி மாதிரியான சீரீஸ் இருக்குது, அதை போய் நான் வந்து அவ்வளவு ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு என்ன காரணம் இல்லையா? நான் ஏதோ திருட்டுத்தனத்தை வந்து நான் மிஸ் பண்ணுறேன்னு அர்த்தமா என்ன? எனக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு பெரிய ராபரிக்கு போகணும், அந்த மாதிரியான ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு அர்த்தமா? என்ன காரணத்திற்காக நான் அதை பார்க்கிறேன்? எந்த ஒரு எமோஷன் அப்படிங்கிறது என்னை டிரைவ் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வதற்கு தூண்டுது அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்படி நம்ம விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கே தெரியாமல் ஒரு அன்கான்ஷியஸ் கம்ஃபர்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்குது அஸ் அ வியூவராக இல்லையா? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுனா எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கும், ஒரு அன்கான்ஷியஸாக அஸ் அ வியூவராக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு வியூவர் தான், எந்த விதமான செயல்பாடும் இருக்கு இல்லாத ஒரு பேசிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்து நம்ம வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் நம்மளுடைய மனசுங்கிறது நம்மளை அதிகமாக கம்பல் பண்ணுது? நீ வியூவராக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு ஏன் நம்மளை கம்பல் பண்ணுதுன்னு சொன்னால், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ரியல் டைமில், நம்மளுடைய ரியல் லைஃப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரெஷர், அதில் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய விதமான விஷயங்கள் பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் நமக்கு வரக்கூடிய ப்ரெஷருங்கிறது, அதை வந்து நம்மளால் முடிக்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம். அது என்ன செஞ்சாலும் அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுடைய லைஃப்பை வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நான் ஏமாந்துட்டேன், இதுக்கு மேலே அந்த ஏமாற்றத்தின் மூலமாக எனக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சினால இதுக்கு மேலே என்னால் என்னுடைய லைஃப்பை வந்து இந்த ரியல் டைமை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியங்கிறது, ஆக்டிவாக பல விஷயங்களை செய்வதற்கான அந்த ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆக்டிவாக பல விஷயங்களை செய்வதற்கான ஒரு மனிதனாக இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கிறது எனக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு அது அதில் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை செய்வதிலேயே, அந்த ஆக்டிவ் மேனாக இருக்கிறதுலையே, அந்த ஆக்டிவ் உமேனாக இருக்கிறதுலையே எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரெஷருங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ கிரியேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்படி ஆக்டிவாக பேசிவா நார்மலாக ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வியூவராக இருப்பதில் நான் அதிகமாக கம்பல்சிவ் பிஹேவியர்களும் போயிடுறேன் இல்லையா? என்னுடைய மனசு வந்து அதுக்கு வந்து அதிகமாக கம்பல்சிவ் பண்ண ஆரம்பிக்குது. பொதுவாக என்றைக்குமே மனசு அப்படிங்கிறது நம்மளுடைய சுற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு அழுத்தும் போது நம்முடைய மனசு என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு நிலைமைக்கு தான் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிராவல் போகிறது, நமக்கு காசே இல்லைனாலும் கடை வாங்கியாவது நம்ம டிராவல் போகணும்னு நினைக்கிறது, இருக்கிற காசை பூராத்தையும் செலவழிச்சிட்டோன்னா அடுத்து நம்ம போண்டி ஏறவே பரவாயில்ல இருந்தாலும் நம்ம டிராவல் போவோம்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சீரியஸான டிஃபிகல்ட்டான நேரத்தில் கூட ஏன்னா எந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணுமோ அதுக்கான டைம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் முழுக்க முழுக்க அந்த டயத்தை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொன்னால், கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பல்சிவ் நேச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு மனசுக்கல் என்பது நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து அப்படி ஜாலியாக இருக்கிறதுல அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வந்து அதிகமாக ஈகராக இருக்கும். முக்கியமான நேரங்களில் முக்கியமான விஷயங்களை செய்வதிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஏன்னா அந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கடினமாக, அது ரொம்ப கடினமாக இருக்கேங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மைங்கிறது எனக்குள்ளே வந்துடுது. அப்போ இந்த விஷயத்துலேருந்து வெளிவருவது எப்படி? இது சரியா தப்பான்னு சொன்னால் முற்றிலும் தவறான ஒரு விஷயம்.
அப்போ ஒரு படத்தை அதிகபட்சமாக 3-4 தடவைக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க, 3 தடவைக்கு மேலே பார்த்தீங்கனாலே அதுலேருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது யூ ஆர் இன் அ கம்பல்சிவ் மூட். இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த படத்தை நிப்பாட்ட வேண்டியிருக்கு. இரண்டாவது, அந்த படத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நாம் வந்து இங்கே வந்து பேசிவாக அமைதியாக உட்காந்துருக்கோம் இல்லையா, அப்போ ஆக்டிவாக நம்மளை வந்து எந்த விஷயங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்குது அதில் நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மிரட்சி இருக்குது, ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை செய்யறது, அந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய ஹெசிடேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த தயக்கத்தை வந்து உடச்சி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்மளுடைய ரியல் டைமில் வரக்கூடிய ரியல் ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியத்தையும் அதற்கான ஸ்கில்லையும் நம்ம வளர்த்துக்கணும், அதுக்கான ஒரு பொறுமையும் அதுக்கான விடாமுயற்சியும் நம்ம வளர்த்துக்க வேண்டியது இருக்கு. இப்போ ரியல் டைமில் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கோ அது நேருக்கு நேராக நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த ரியல் டைம் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து அந்த காம்படிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதை பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரம் நம்ம சிங்கிளாக ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம ஃபேஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குன்னா, உளவியல் ரீதியாக நம்மளை வந்து அது வந்து ரொம்ப கடினமாக நம்ம உணர செய்கிறனால நம்ம என்ன செய்வோம், அதிக நேரம் வந்து நமக்கு கிடைச்சாலும் கூட நம்ம வந்து படிக்காமையே இருப்போம். அதிக நேரம் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் கூட அதுக்காக எல்லா வேலையும் நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம் இல்லையா. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டோம், நம்ம படிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களை எப்படியாவது டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்க நம்ம வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ அது அது மாதிரியான விஷயங்களை உடைக்கிறது எப்படி, நாம் ஒரு போர்டிங் ஓரியன்டான ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறதுக்கு, ஒரு கம்பல்சிவாக இருக்கக்கூடிய படிப்புங்கிறது ஒரு கம்பல்சிவாக இருக்கக்கூடிய, மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய, மற்றவங்க நம்மளை வந்து கம்பல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை நாமளே என்ன பண்ணிக்க வேண்டியதுக்கு உள்ளே போட்டுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு போர்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் அவங்க வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. இப்போ அந்த மாதிரி ஒரு போர்டிங் இன்ஸ்டியூட்டில் சேர்றது மூலமாக நம்மளை நாமளை என்ன பண்ணிக்க முடியும்னு சொன்னால், ஒரு நேர் வழிக்கு நம்மளை வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு அவர்களுடைய உதவியால் அந்த ஒரு விஷயத்தை நாம் செய்ய முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருவர்களை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். யாராவது வீட்டில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேச்சுகளை நம்ம கேட்கறது, யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்கறது, ஏன்னா நீ வந்து கவர்ன் பண்ணலாம், ஏன்னா வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து அந்த பொசிஷனை கொடுக்கறது, அவர்கள் சொல்வதை கேட்க பழகுவது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்கக்கூடிய நல்லவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிறத நம்ம கேட்கக்கூடியது இல்லையா. சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கு, நம்ம அவங்கள எந்த அளத்துலையும் நம்ம கோச்சிக்காம ரொம்ப அழகாக வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதிக்கணும். அப்படி அனுமதிப்பதன் மூலமாக ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலிருந்து மிக எளிதாக விடுபட முடியும். தட் இஸ் வாட். ஸோ இதற்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்னா, சைக்காலஜிக்கல் ஓரியன்டான கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுச்சுன்னா, ஜஸ்ட் வீக்லி டுவைஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது மூலமாக இந்த விஷயத்தை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு, இது ஒரு வேளை உங்களை சிவியராக அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த விஷயத்திலிருந்து மிக எளிதாக 1 or 2 months வெளியில் வர முடியும். தட் இஸ் வாட். இதான் எங்களுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன். இந்த மாதிரி நிறைய விதமான சைக்காலஜிக்கல் ஓரியன்டான வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ்ங்கிற அந்த யூடியூப் சேனலில் இருக்குது, தாராளமாக போகுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவும் ஒரு விளக்கமும் அதே நேரத்தில் ஒரு சொல்யூஷனும் கிடைப்பதற்கு 100% உறுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வாட். பாய்.